அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். திருமணத்தை வந்து, அதாவது காதல் திருமணத்தை நடத்தி வைக்கலாமா, மார்க்கத்தில் வந்து இதற்கு அனுமதி இருக்கிறதான்னு கேட்டிருக்கிறார். அதாவது வந்து திருமணத்தை நடத்தி வைப்பது என்பது மார்க்கத்தில் எதுவுமே கிடையாது. திருமணம் என்று நாங்கள் எதை சொல்கிறோம் என்றால், அதாவது இரண்டு குடும்பங்கள் வந்து தங்களை ஏற்றுக்கொண்டு ஈஜாப் கபூல் என்ற அடிப்படையில் ஷாகிதுகளை வைத்து அந்த திருமணத்தை நடத்துகிறார்கள். இது அவர்களாகவே அந்த குடும்பங்களுக்குள் நடத்துகின்ற ஒரு விவகாரம் தான் இந்த திருமணம் என்பது. யாருமே நடத்தி வைப்பது கிடையாது. இஸ்லாமிய வரலாற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தை யாருக்கும் வந்து நடத்தி வைக்கின்ற அமைப்பில் வந்து எந்த ஒரு வழிகாட்டலையும் செய்யவில்லை. உதாரணமாக இன்றைக்கு எதை அவர்கள் வைத்து செய்கிறார்கள் என்றால், இன்றைக்கு உதாரணமாக மஸ்ஜிதுகள் வந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறது, உலமாக்களை கொண்டு அந்த திருமணத்தை நடத்துகிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இதை கேட்கிறார்கள். உண்மையிலே வந்து திருமணம் என்பது ஈஜாப் கபூல் அதே போன்று ஷாகித் வலி என்ற அடிப்படையில் தங்களுடைய குடும்பங்களுக்குள் சேர்ந்து அந்த திருமணத்தை முடித்து வைப்பதுதான் திருமணம். அதனால் வந்து யாரும் நடத்தி வைக்கிறார்கள் என்ற நிலைப்பாடு கிடையாது. நாங்கள் அந்த கலந்து கொள்கிற முறைமையை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். சில நேரங்களில் வந்து திருமணம் முடிப்பார்கள், காபிர்களும் ஒரு முஸ்லீமும் திருமணம் முடிப்பார்கள், இதில் கலந்து கொள்வதா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போன்று வந்து பாவமான ஒரு சூழலில் இருந்து கொண்டு அந்த திருமணத்தை நடத்துவார்கள், இதில் நாம் கலந்து கொள்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டும். அப்போ அதனால் வந்து திருமணத்தை நடத்தி வைப்பது என்பதை விட இந்த திருமணங்களில் நாங்கள் கலந்து கொள்வதா இல்லையா என்பதை பற்றி தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், தஆவுன் வலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் நன்மைக்கும் அல்லாஹுவை அஞ்சு கொள்கின்ற விடயங்களில் தான் நீங்கள் ஒருவருக்கொரு உதவியாகிறீர்கள். ஒலா தஆவுன் வலல் இஸ்மி வலுதுவான், பாவத்திற்கும் அதே போன்று இப்படி விரோதத்தனத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி காட்டுகிறான். அப்போ அதனால் வந்து உதாரணமாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ ஹுத்பா உதவியை பொறுத்த வரைக்கும் ஹுத்பா வந்து கட்டாயம் கிடையாது. அதாவது திருமணத்தில் வந்து கட்டாயம் வந்து ஹுத்பா செய்ய வேண்டும் என்றும் ஆர்க்கத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த நிலையில் உலமாக்கள் வந்து இருந்து அந்த ஹுத்பாவை நடத்தி அந்த திருமணத்தை நடத்த வேண்டும் என்று இஸ்லாத்தில் அந்த ஷரியத் சட்டம் கிடையாது. அப்போ இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது யாரும் வந்து திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்களாக சாட்சிகளை ஏற்படுத்தி அவர்களுடைய அந்த குடும்ப ரீதியாக திருமணத்தை நடத்துகின்ற போது அவர்கள் தான் தாங்கள் பாவத்தின் அடிப்படையில் இந்த திருமணத்தை நடத்துகிறோமா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டும். அப்போ அதனால் வந்து இப்போ உதாரணமாக காதல் திருமணம் என்று சொல்கிற போது சில நேரங்களில் வந்து காதலி திருப்பார்கள், குழந்தையை பெற்றுவிட்டும் கூட திருமணத்தை நடத்துவார்கள். சிலர் வந்து மதுபானங்களை கொடுத்து கொண்டு அருந்தி கொண்டு அந்த திருமணத்தை நடத்துவார் அன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சூழலில் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த திருமணத்தில் கலந்து கொள்வதா இல்லையா என்று. விருப்பம் என்றால் கலந்து கொள்ள, திருமணங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எப்போது எங்களுக்கு மார்க்கத்தின் சூழலின் அடிப்படையில் ஒரு நிகழ்வுக்காக அழைக்கப்படுகிறோமோ அதற்கு நாங்கள் பதிலளிக்கலாம். அதனால் வந்து எங்களுடைய தீர்மானத்தின் அடிப்படையில், அதாவது சாலிகாக மார்க்கத்துக்கு ஓப்பான முறை நடக்கின்ற இப்படியான நிறுவனங்கள், அதாவது திருமணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரிதான், நாங்கள் தீர்மானித்ததை கலந்து கொள்வதாக இருக்க வேண்டுமே தவிர, இதில் வந்து பொதுப்படையாக நாங்கள் காதல் திருமணம் என்று இப்படி ஒன்று தலைப்பிட்டு கேட்க முடியாவிட்டாலும் கூட நாங்கள் பொதுவாக மார்க்கத்துக்கு ஓப்பாக இப்படி திருமணங்கள் நடந்தால் கலந்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் நாங்கள் தவிர்த்து விடுவதுதான் எங்களுக்கு சிறந்தது என்பதைத்தான் இதற்கு நாங்கள் உங்களுக்கு பதிலாக தர முடியும்.